பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி தமிழ்நாடு மின்வாரிய ஊழியர்கள் சென்னை அண்ணா சாலையில் மின்வாரிய துறையின் பிரதான நுழைவு வாயிலை மூடி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது போராட்டக்காரர்களுக்கும் போலீசாருக்கும் இடையே தள்ளுமுள்ளி ஏற்பட்டது. அவுட்சோர்சிங் முறையிலான பணி நியமனத்தை கைவிடுதல், ஏற்கனவே பணியாற்றும் ஊழியர்களுக்கு புதிய பதவிகளை வழங்குதல், முத்தரப்பு உடன்பாட்டின் அடிப்படையில் மின்வாரிய ஊழியர்கள் கோரிக்கையை நிறைவேற்றுதல், தனியார் பங்களிப்புடன் மேற்கொள்ளப்படும் மறுசீரமைப்பை கைவிட வேண்டும், மின்வாரிய ஊழியர்களுக்கு வழங்கப்படும் அகவிலைப்படியை உயர்த்தி வழங்குதல் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி சென்னை அண்ணா சாலையில் உள்ள மின்வாரிய தலைமை அலுவலகத்தில் 500க்கும் மேற்பட்ட ஊழியர்கள் காத்திருப்பு போராட்டங்களில் ஈடுபட்டனர். மின்வாரியத்துறையின் பிரதான நுழைவு வாயிலை மூடி சாலையில் அமர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்ட ஊழியர்களை போலீசார் அப்புறப்படுத்த முயன்றதால் தள்ளுமுள்ளி ஏற்பட்டது. அதைத் தொடர்ந்து வாயில் முழுமையாக மூடப்பட்டு சாலையின் இருபுறங்களிலும் போராட்டக்காரர்கள் அமர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டனர்.